கணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமஹ. நாம் இப்போ மார்ச் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய பொதுவான பலாபலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். மேஷத்தில் ராகுவும், ரிஷபத்தில் செவ்வாயும், துலாத்தில் கேத்துவும், கும்பத்தில் சனி, சூரியன், புதனும், மீனராசியில் குருவும் சுக்கரனும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் செஞ்சாரம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் சின்ன சின்ன கிரகங்களுடைய மாற்றங்கள், த ட்ரான்சிட் ஆஃப் த மைனர் பிளானட்ஸ் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். நீண்ட காலமாக ரிஷபராசியில் இருந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு மார்ச் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு பிரவேசம் பண்ண போகிறார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கும், மார்ச் மாதம் 12ஆம் தேதி சுக்கரன் மீனத்திலிருந்து மேஷராசிக்கும், புதன் மார்ச் 16ஆம் தேதி தன்னுடைய நீச்ச ராசியான மீனராசிக்கும் பிரவேசம் பண்ண போகிறார். ஸோ இப்போ இந்த மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச்சில் சில முக்கியமான விசேஷ தினங்கள் நமக்கு வர்றது. அது என்னன்னு கேட்டோம்னாக்கம், மார்ச் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹோலி பண்டிகையும், மார்ச் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை காரடையான் நோன்பு அப்படிங்கிறது வர்றது. ஏன்னா இந்த மாசினுடைய முடிவும் பங்குனியினுடைய ஆரம்பமும் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதப்பிறப்பு நிகழக்கூடிய அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார அந்த நோன்பை நாம் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமைக்கு யுகாதின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு வருஷ பிறப்பானது வரப்போகிறது. அதுக்கப்புறம் மார்ச் 30 வியாழக்கிழமை அன்னைக்கு ராமபிரானுக்கு உகந்த ஸ்ரீ ராமநவமி அப்படிங்கிற ஒரு பண்டிகையும் இந்த மாதத்தில் வரப்போகிறது. இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பண்டிகைகள். இப்போ மிதுன ராசிக்கு வருவோம். மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். ஸோ அந்த மிதுன ராசிக்கெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு எபவ் ஆவரேஜ், சே ஒரு 70 to 80% அப்படிங்கிறத இவா எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்கம், இந்த லக்னத்தில் இந்த ராசியில் செவ்வாயினுடைய சஞ்சானம் இருக்கிறதுனால பல பேருக்கு என்னென்னு கேட்டோம்னாக்கா சில குழப்பங்கள், ஒரு காரியத்தை நாம் பண்ணுவோமா வேண்டாமா, எல்லாம் பண்ணுவோன்னு நினைக்கணும் அப்படின்பா, கடைசியில் ஒரு குழப்பங்கள் வந்து கொடுக்கும். ஏன்னா அந்த ராசியில் செவ்வாயினுடைய பிரவேசமும் 1ஆம் இடத்துக்கும் 4க்கும் இருக்கக்கூடிய அந்த புதன் நீச்ச ராசியில் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சலனத்தை மாத்திர கொடுக்கும். பட் குருவினுடைய அனுகிரகம், அதுவும் 9ஆம் இடத்துல சனியினுடைய சஞ்சாரமும் நல்ல இவாளுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால அந்த குழப்பத்தை தான் கொடுப்பானுடைய முடிவுகள் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இப்போ ஜீவனம் நம்ம எடுத்தோம்னாக்கா 10ஆம் இடத்துக்கு குருவும் அந்த சூரியனும் வரப்போகிறதுனால ஸோ வேலையை பொறுத்த வரையும் இதுவரையும் இருந்த அதீதமான வேலை பளுன்னு சொல்ல மத்தில ஹியூஜ் ப்ரெஷர் ஆஃப் ஒர்க், அந்த ப்ரெஷர் ஆஃப் ஒர்க் வந்து குறையும். பட் ஒரு பக்கம் ஒரு மென்டல் அகனி இருக்கும். அந்த மென்டல் அகனிக்கு யாரடா காரணம் அப்படிங்க பார்த்தோன்னா இவாளே ஒரு காரணமாக இருப்பா. ஏன்னா அந்த புதனும் அந்த செவ்வாயினுடைய அந்த சின்ன சின்ன ஒரு கோளாறுகள் மாத்திர கொடுக்கும். ஸோ இதை இவா வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு எந்த ஒரு முடிவையும், ஏன்னா 3க்குடைய சூரியன் 10ஆம் இடத்துல குருவோட சம்மந்தப்படுறதுனால அந்த உபஜெயம்னு சொல்லுவோம் அடிக்கடி, அந்த உபஜெய ஸ்தானத்து கொடுக்கறதுனால எடுக்கக்கூடிய காரியங்கள் பலவிதமான வெற்றிகளை வந்து கொடுக்கும். சரி, இந்த மாதம் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் எடுத்தாங்கக்கா, இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு சேஞ்ச் ஆஃப் ஜாபுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் இவர்களுக்கு அது அனுகூலமாக வந்து கிடைக்கும். ஸோ வேலை செய்கிற வாழ்க்கைன்னு எடுத்தோன்னா கவர்மெண்ட் ஆர் பேங்கிங் செக்டார் அவளுக்கெல்லாம் அப்படியே ஒரு ஸ்மூத், எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக இந்த மாதம் முழுக்க இந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு சொல்ல மத்தில அது அப்படியே ஆவரேஜாக எபோவ் ஆவரேஜ் அந்த ஆப்டிமம் லெவல் அப்படின்பா அந்த லெவலை அது மெயின்டைன் ஆகிடும். ஸோ குடும்பஸ்தானம்னு எடுத்தோம்னாக்கம் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் குடும்பத்தில் சில சுப வரியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உண்டு. பல பேருக்கு புது ஒரு வண்டி வாங்கக்கூடிய ஒரு நேரமும் நல்ல விதமாக இருக்குது. அது மாதிரி பலவிதமான கடன் சுமைகள் இருந்தால் கூட இந்த குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால இந்த கேஷ் ஃப்ளோன்னு சொல்ல மத்தில எதிர்பாராத தன வரவுகள், ஏன்னா இந்த 11ஆம் இடத்துல
மேஷ ராசியில் ராகு இருக்கிறதுனாலையும் அந்த ராகுவோட சுக்கரனுடைய சம்பந்தமானது வரப்போகிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் ஹியூஜ் ப்ராஃபிட்டுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி எதிர்பாராத தன வரவுகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்மளுடைய கண்களுக்கு தென்படுகிறது. அதனால் எந்த விதமான புது முயற்சிகள், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ், நியூ இன்வெஸ்ட்மெண்ட், ஜாயின்ட் வெஞ்சர், அதெல்லாம் ஈடுபடலாம். சரி, இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வந்தோம்னாக்கா இந்த மாதத்தில் குழந்தைங்களுடைய படிப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அஞ்சக்கூடிய சுக்கரன் 11 இடத்துல வந்து தன்னுடைய வீடான 5 இடத்துக்கும் பார்வையை செலுத்துறதுனால குழந்தைனுடைய படிப்பை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமாகவும் அவள் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும். அதே மாதிரி மேலே படிக்கணும்னு நினைக்கிறவ இந்த மாதத்தில் இந்த மாதம் 16 தேதிக்கு பிறகு ஒரு முயற்சிகள் எடுத்தால் தடங்கள் இல்லாமல் இவா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு அகாடமிக்கில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கிடைக்கும். இந்த 9 இடத்துல சனியினுடைய சஞ்சாரம் அனுகூலமாக இருக்கிறதுனால பல பேருக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சே ஒரு 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் அப்படிங்கிற பார்த்தல அப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிப் அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் இருக்குது. அந்த ஷார்ட் டேர்ம் ட்ரிப்பும் இவாளுக்கு பல விதத்தில் ஒரு நன்மையைத்தான் அது கொடுக்கும். ஏன்னா சில பேருக்கு ஷார்ட் டேர்ம் வரும் ஒரு ஆசிலேஷன் மைண்டுன்னு சொல்ல பார்த்தலா, அப்படி ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஸோ எந்த விதமான ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இல்லாமல் இவள் வந்து அதை தீர்க்கமாக நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் டெசிஷன்னு சொல்ல பார்த்தல எடுத்தனாலக்கா அந்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. 7 இடத்துக்கு நம்ம வந்தோம்னாக்கா பல விதத்தில் பார்த்தோம்னாக்கா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் சுப விரயங்கள், ஒரு வீடு வாங்கலாம், புது வண்டி வாங்கிறது, எக்ஸ்டன் பண்ணி கட்டுறதுக்கு இதெல்லாம் கூட ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு லேண்ட் ஆறு வீடு வாங்கலாமா அப்படின்னு எடுத்தோம்னாக்கா தாராளமாக அசட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதம் த பெஸ்ட் மந்த் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் உள்ளவாளுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் அவர்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டு. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டர், எஸ்பெஷலி இந்த லெதர் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல மாத்திரம் லெதர் கெமிக்கல் இந்த ரெண்டு ஃபீல்டில் உள்ளவாளாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு புதுவிதமான ஆர்டர்ஸ் வர்றது, ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஒரு ஃபாரின் அசைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஸ்பெக்குலேஷன் எடுத்தனாக்கம் இந்த மாதத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த பிளானட்ஸ் இவாளுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆன் ஷேர்ஸ் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் தாராளமாக பண்ணலாம். இந்த வியாதிகள்னு எடுத்தோம்னாக்கா இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா எந்த விதமான பெரிய ஒரு வியாதிகள் இல்லாமல் சில பேர் நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட்டுருப்பார், அந்த மாதிரி மருந்துகள்லாம் அதிகமாக சாப்பிட்டு இருந்தவா கூட இந்த மாதத்தில் இந்த குவாண்டம் ஆஃப் மெடிசன் சொல்லப்பட்டலாம் அதெல்லாம் படிப்படியாக இந்த சூரியன் மீனராசியினுடைய பிரவேசமான பிறகு படிப்படியாக இவருடைய உடம்புலையும் ஆரோக்கியத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கொடுக்கும். அதே மாதிரி எந்த விதமான ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் முயற்சிகள் எடுத்தாலும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு ஆஃபரை வச்சுட்டு அந்த மந்த் எண்டு அதுக்கு பிறகு இவள் ஜாயின் பண்ணினாக்கா அந்த புது இடத்துலையும் இவளுக்கு ஒரு சப்போர்ட் ஆனது கிடைக்கும். அரசாங்கத்துலேயும் பேங்கிங் செக்டரில் வேலை செய்கிறவளுக்கும் இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா அவளுடைய ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி ஒரு நார்மல் சீன்னு சொல்ல மத்தில அப்படி ஒரு நார்மல் சீயை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. சில இந்த குழப்பங்கள்னு சொல்ல மத்தில அப்படி இந்த குழப்பங்கள்லாம் இல்லாமல் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் முழுக்க சூரியனுடைய ஆராதனையும் பண்ணலாம். சிம்பிளான ஒரு சூரிய நமஸ்காரம், ஆதித்ய ஹிரதயம் இதை ரெண்டையும் பண்ணின்னு வந்தாங்கனாக்கா இவளுக்கு எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு அனுகூலத்தை வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதத்தில்
என்ன நடக்க போகிறது, போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே நாம் பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ்ங்கிறபோது நமது மனசுக்கு சந்தோஷத்தையும், ஒரு நெகட்டிவ்ங்கும் போது நமக்கு ஒரு கவலையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய ஜோசியத்தை எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதத்தில் நம்ம இதை பண்ணலாம்னு நினைக்கிறோம், பண்ணலாமா வேண்டாமா, நமக்கு அனுகூலமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக நமக்கு வந்து காமிக்கிறது. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த சேனலை வந்து லைக் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவளுக்கெல்லாம் இதை வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். யாம் பெற்ற இன்பம் பருக இவ்வையகம்னு சொல்லலாம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு இன்பம் இந்த லோகத்திலையும் நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கும் அதை கிடைக்கணும் அப்படிங்கிறத நாம் சொன்ன நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கும் அசுப பலன்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் நான் நித்தியமாக வணங்கும் என்னுடைய பாலகுருநாதன்கிட்ட நம்மளுடைய நேயர்களுக்கு எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.